விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். ஊரடங்கால் பெரம்பலூரில் விளைவிக்கப்பட்ட வெள்ளரி பிஞ்சுகளை விற்க முடியாமல் மாடுகளுக்கு உணவாக போடும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. பெரம்பலூர் மாவட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வெள்ளரி பிஞ்சு சாகுபடியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஊரடங்கு உத்தரவால் வெள்ளரி பிஞ்சுகளை விற்பனை செய்ய முடியாமல் தவித்து வருகின்றனர். இதனால் உள்ளூர் கிராம மக்களுக்கு தேவையானவற்றை கொடுத்துவிட்டு மீதமுள்ள வெள்ளரி பிஞ்சுகளை மாடுகளுக்கு உணவாக கொடுத்து வருகின்றனர். ஏக்கர் ஒன்றுக்கு சுமார் 25,000 ரூபாய் செலவு செய்து பயிரிடப்பட்ட வெள்ளரி பிஞ்சுகள் அனைத்தும் வீணாகி வருவதால் அரசு உரிய நிவாரணம் வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஊரடங்கால் பூக்கள் விற்பனையாகாதால் நெல்லையில் பூத்த பூக்களுடன் செடியையும் சேர்த்து அழித்து வருகின்றனர் விவசாயிகள். கொரோனா அச்சத்தால் திட்டமிட்ட திருமணங்கள் எளிமையாக நடத்தவும் கோவில் திருவிழாக்களை நடத்த வேண்டாம் எனவும் அரசு உத்தரவிட்டது. இதனால் பூக்கள் வாங்க ஆளின்றி பூ பயிரிட்ட விவசாயிகள் கடும் துன்பத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள். நெல்லை மாவட்டத்தில் மானூர், அதன் சுற்றுவட்டார பகுதியான பள்ளமடை, ஆளவந்தான்குளம், பள்ளிக்கோட்டை, செட்டிக்குறிச்சி உள்ளிட்ட பல பகுதிகளில் 300 ஏக்கருக்கு மேல் கேந்தி, பிச்சி, மல்லி, வாடாமல்லி, கோழிக்கொண்டை என வகை வகையான பூக்கள் பயிரிடப்பட்டுள்ளன. நல்ல விளைச்சல் காணப்படும் நிலையில் அதை விற்க முடியாத நிலைக்கு பூ விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். இதனால் பூக்களை பறிக்காமல் செடியோடு பிடுங்கி எரிந்துவிட்டு புதுச்செடியை பயிரிடும் பணியை தொடங்கியுள்ளனர். பூக்கள் விற்பனையாகாதால் விவசாயிகளுக்கு லட்சக்கணக்கில் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. யார் யாருக்கெல்லாம் கொரோனா பரிசோதனை செய்ய வேண்டும் என்பதை இந்திய மருத்துவ கவுன்சில் மறுவரையறை செய்துள்ளது. அதன்படி கொரோனா தாக்கம் அதிகம் உள்ள பகுதிகளில் இருப்பவர்களுக்கு காய்ச்சல், சளி, இருமல், தொண்டைவலி இருந்தால் 7 நாட்களுக்குள் PCR பரிசோதனை செய்ய வேண்டும். அதில் பாதிப்பில்லை என வந்தும் அறிகுறிகள் தொடர்ந்தால் ஆன்டிபாடி சோதனை செய்து கொள்வது கட்டாயமாகும். 14 நாட்களுக்குள் வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்கள் அறிகுறி இருந்தால் கொரோனா பரிசோதனை செய்ய வேண்டும். நுரையீரல் தொடர்பான பிரச்சினை உள்ளவர்கள் காய்ச்சல், சளி, இருமல் வந்தால் உடனடியாக கொரோனா சோதனை செய்து கொள்ள வேண்டும். தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்திகள். தனிமைப்படுத்தப்பட்டிருப்பவர்கள் வீட்டில் கையாள வேண்டிய, அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை தற்போது தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை பெறலாம். செய்தியாளர் சாரதா இணைகிறார். சாரதா, நீங்கள் தொடரலாம். வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பவர்கள் எப்படி தங்களை முறையாக தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது குறித்தான அறிவுறுத்தல்கள் தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. ஆனால் இவை எதுவுமே புதிதல்ல. தனிமைப்படுத்தப்படுபவர்கள் ஜனவரி மாதம் முதல் இருந்தே தனிமைப்படுத்தப்பட்டு வருகிறார்கள். சுகாதாரத்துறை அவர்களுக்கான அறிவுறுத்தல்களை தொடர்ந்து வழங்கிதான் வருகிறது. தனிமைப்படுத்தப்படுபவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதன் காரணமாக தற்பொழுது பொதுவாக இப்படி ஒரு அறிக்கையை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. சுகாதாரத்துறையை பொறுத்த வரைக்கும் தனிமைப்படுத்தப்படுபவர்கள் வீட்டில் இருந்தாலும் அவர்கள் தனி அறையில் இருக்க வேண்டும். அவர்களுக்கான உணவு தயாரிக்கும் பாத்திரங்கள் தனியாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு தனி கழிப்பறை, முடிந்தவரை தனி கழிப்பறையை பயன்படுத்த வேண்டும். அவரிடம் குடும்ப உறுப்பினர்கள் யாரும் நெருங்கக்கூடாது. வீட்டில் இருந்தாலும் அவர்கள் முகக்கவசம் பயன்படுத்த வேண்டும். உணவு கொடுக்கும் பொழுது எவ்வளவு இடைவெளி விட்டு அவர்கள் உணவை வழங்க வேண்டும். பிறர், குடும்ப உறுப்பினர் மற்றொருவர் அவருக்கு உணவு வழங்கினால் அதனை எப்படி வழங்க வேண்டும், எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது குறித்தான அறிவுறுத்தல்கள் வாய்மொழியாக தனிமைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய 60,000 தற்பொழுது இன்றைய நிலவரப்படி 59,000 பேர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே 32,000 பேர் தனிமைப்படுத்தப்பட்டு அந்த 28 நாட்கள் கண்காணிப்பை முடித்து விட்டார்கள். இவர்கள் அனைவருக்குமே இந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. தற்பொழுது இதனை ஒரு பொது அறிவிப்பாக நிறைய பேர் தனிமைப்படுத்தப்பட்டு வருகிறார்கள். இந்த நோய் தடுக்கக்கூடிய நோய் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றன. எனவே அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த அறிக்கையை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. தனிமைப்படுத்தப்பட்ட நபருக்கு தனி கழிப்பறையுடன் கூடிய நல்ல காற்றோட்டமான தனி அறையை ஒதுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். வீட்டில் உள்ள அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தனிமைப்படுத்தப்பட்ட நபர் எந்த காரணம் கொண்டும் வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது. வீட்டிற்குள்ளேயும் கூட அங்குமிங்கும் செல்லாமல் ஒரே அறையிலேயே இருக்க வேண்டும். வீட்டில் உள்ள ஒரு குறிப்பிட்ட நபர் மட்டுமே தனிமைப்படுத்தப்பட்ட நபருக்கு பராமரிப்பு பணிகளை செய்தல் வேண்டும். பராமரிப்பு பணி செய்பவரும் தவறாமல் முகக்கவசமும் கையுறையும் அணிந்திருக்க வேண்டும். தனிமைப்படுத்தப்பட்டவர் அவர் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை மற்றவர்கள் பயன்படுத்தக்கூடாது. தனிமைப்படுத்தப்பட்டவரின் உடைகள், படுக்கை விரிப்பு போன்றவற்றை உதறாமல் முகக்கவசம் மற்றும் கையுறை அணிந்து தனியாக சோப்பு நீரில் ஊற வைத்து துவைத்து வெயிலில் காய வைக்க வேண்டும்.
முகக்கவசம் மற்றும் கையுறை ஆகியவற்றை கழற்றிய பின் கைகளை நன்கு சோப்பு உபயோகித்து கழுவ வேண்டும். வீட்டில் வயதானோர், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டவருடன் எந்தவித தொடர்பும் கொள்ளாமல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தனிமைப்படுத்தப்பட்டவருக்கு காய்ச்சல், சளி, இருமல் மற்றும் மூச்சு திணறல் போன்ற வைரஸ் அறிகுறிகள் தென்பட்டால் உடனே 104 அல்லது கட்டணமில்லா தொலைபேசி எண்ணான 1800-1250555 ஆகிய எண்ணில் ஆலோசனைகளை பெறலாம். மேலும் அருகில் உள்ள அரசு மருத்துவமனையை தொடர்பு கொண்டும் அவர்கள் ஆலோசனைகளை பெறலாம். அவருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த நபர்களையும் அடுத்த 28 நாட்களுக்கு தனிமைப்படுத்த வேண்டும். வீட்டை தினமும் 3 முறையாவது கிருமி நாசினி கொண்டு தூய்மைப்படுத்த வேண்டும். இவை அனைத்தும் உங்கள் ஒவ்வொருவரின் நலன் பேணுவதற்காக தமிழக அரசினுடைய அறிவுறுத்தலாக ஏற்றுக்கொண்டு இதனை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை தமிழக அரசு தற்பொழுது விடுத்துள்ளது. நிச்சயமாக தற்போது தனிமைப்படுத்தப்பட்டவர்களுக்கான வழிகாட்டு நெறிமுறையை வெளியிட்டிருக்கிறது தமிழக அரசு. அதில் சில முக்கியமான விஷயங்களை தெரிவித்திருக்கிறது. தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் எப்படி அதை கடைபிடிக்க வேண்டும், வீட்டில் உள்ளவர்கள் அதை எப்படி கையாள வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் அதில் வழங்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான விரிவான விளக்கத்தை தந்ததற்காக நன்றி சாரதா. தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். பண்ருட்டி பகுதியில் பலாப்பழங்களை அறுவடை செய்யாததால் மரங்களிலேயே விடைத்து அழுகி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். பண்ருட்டியில் இருந்து தமிழகத்தில் உள்ள பல்வேறு சந்தைகளுக்கும் வெளிமாநிலங்களுக்கும் பண்ருட்டி பலா கொண்டு செல்லப்படும் நிலையில் தற்போது ஊரடங்கு அமலில் இருப்பதால் வெளிமாநிலங்களுக்கு கொண்டு செல்ல முடியவில்லை என விவசாயிகள் கூறுகின்றனர். கோயம்பேடு உள்ளிட்ட ஒரு சில சந்தைகளுக்கு மட்டுமே குறைந்த அளவு கொண்டு செல்லப்படுவதால் ஏராளமான பலாப்பழங்களை பறிக்காமல் மரங்களிலேயே விடைத்து அழுகி வருவதாகவும் தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுக்கின்றனர். இந்த பண்ருட்டி சுற்றியுள்ள அனைத்து கிராமங்களில் வந்து முழு வாழ்வாதாரம் விவசாயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பலாப்பழம் முந்திரி தான். இந்த சித்திரை இந்த சீசன் தான் வந்து பலாப்பழத்துக்கான சீசன். இப்போ எல்லாம் பிஞ்சு விட்டு எல்லாம் அறுவடைக்கு ரெடி ஆகிடுச்சு. பட் ஆனால் எங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகலை, கொரோனா இஷ்யூவெல்லாம் யாரும் வந்து வாங்கலை, வெளிமாநிலத்துலேருந்து யாரும் வரதில்லை. கோயம்பேட்டுக்கு லோடு வந்து போகிறது ரேர் ரொம்ப கம்மியாக தான் போகுது. மக்கள் யாரும் வந்து வாங்குறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே. இதனால் அரசாங்கம் வந்து இந்த விவசாயிகளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நிவாரணம் வந்து கண்டிப்பாக வழங்கி ஆகணும். திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வசிக்கும் மலைவாழ் மக்களுக்கு ரேஷன் அட்டை இல்லாததால் அரசின் நிவாரண உதவி கிடைக்கவில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர். சிறுமலை, தென்மலை, பொன்னுருக்கி மற்றும் தாழைக்கடை உள்ளிட்ட பகுதிகளில் பழையர் மலைவாழ் மக்கள் வசிக்கின்றனர். தற்போது கொரோனா ஊரடங்கால் வெளியில் எங்கும் வேலைக்கு செல்ல முடியாத நிலையில் தங்களுக்கு ரேஷன் அட்டை இல்லாததால் அரசின் நிவாரண உதவியும் கிடைக்கவில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர். மலைப்பகுதியில் மரவள்ளி, தேன் ஆகியவை குறிப்பிட்ட அளவு மட்டுமே கிடைக்கும் என்பதால் தாங்கள் பசியால் வாடுவதாகவும் மாவட்ட நிர்வாகம் முன்வந்து உதவ வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொரோனா வைரஸை கட்டுப்படுத்துவது மற்றும் சுகாதார கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கு இந்த நிதி பயன்படுத்தப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதன்படி கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்கான உடனடி நடவடிக்கைகளுக்கு 7,774 கோடி ரூபாய் பயன்படுத்தப்படும். மீதமுள்ள தொகை 4 ஆண்டுகள் வரையான நடுத்தர காலத்திற்கு பயன்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ பரிசோதனை, மருத்துவமனைகளை ஏற்படுத்துதல், அத்தியாவசிய மருத்துவ உபகரணங்கள் மற்றும் மருந்துகளை கொள்முதல் செய்வது ஆகியவற்றின் மூலம் இந்தியாவில் கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்கான அவசரகால பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநில அரசுகளுக்கு ஏற்கனவே அவசரகால நிதியாக 4,113 கோடியை மத்திய சுகாதார அமைச்சகம் வழங்கியது குறிப்பிடத்தக்கது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சனின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அவர் சாதாரண பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார். கடந்த ஞாயிறன்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போரிஸ் ஜான்சனின் உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டதைத் தொடர்ந்து திங்களன்று அவர் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டார். தொடர்ந்து 3 நாட்கள் தீவிர சிகிச்சைக்கு பின் அவரது உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டது. இதனையடுத்து சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்ட போரிஸ் தனது வருங்கால மனைவியான கேரி சைமன்ஸை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். கொரோனாவால் சரிந்துள்ள பொருளாதாரத்தை சரிசெய்ய அமெரிக்க அரசிடம் மந்திரக்கோல் எதுவும் இல்லை என்றும் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க அதற்குரிய காலம் பிடிக்கும் என்றும் மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில்கேட்ஸ் தெரிவித்துள்ளார். கொரோனா பாதிப்பால் மக்களின் நடவடிக்கைகளில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டால் மட்டுமே மக்கள் நம்பிக்கையுடன் வெளியில் வருவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தேவை அதிகரித்தால் மட்டுமே உற்பத்தி அதிகரிக்கும் என்று கூறியுள்ள பில்கேட்ஸ் நோய் தொற்று அச்சம் மற்றும் வேலைவாய்ப்பின்மையால் எல்லா தொழில்களும் பாதிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். சென்னையில் கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ள 6 மண்டலங்களைச் சேர்ந்த